வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி எடுக்கப்பட்டுள்ள விசேட தீர்மானம். தென் மாகாணத்தில் பாதாள குழுக்களின் அட்டகாசம் அதிகரிப்பு, கட்டுப்படுத்த களமிறங்கியது எஸ்டிஎஃப். இளைஞர் ஒருவரின் சடல மீட்பு மாத்திரை திகொடையில் பரபரப்பு. அனைத்து ஊழியர்களுக்கும் அரை மாத பணிக்கொடை, அமைச்சர் மனுஷன் ஆணையக்கார அறிவிப்பு. முதல் தடவையாக போலீஸ் மா அதிபர் இல்லாமல் இயங்கும் போலீஸ் திணைக்களம். சாதாரணதர உயர்தர பரீட்சைகள் குறித்து கல்வி அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. நாட்டின் இஷ்டத்தன்மைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு, பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள உலகின் மிக ஆபத்தான பறவை, பார்வையிடுவதற்கு இலங்கை மக்களுக்கு வாய்ப்பு. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பில் எதிர்வரும் 13ஆம் தேதி முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் விசேட கலந்துரையாடல் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அகழ்வு பணியுடன் தொடர்புடைய திணைக்களங்கள் மற்றும் அமைப்புகளுடன் இந்த விசேட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்படும். மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய நேற்று காலை 10 மணியளவில் தொடங்கிய அகழ்வு பணி மாலை 3:30 மணி வரையில் இடம்பெற்றது. இவ்வாறு இடம்பெற்ற அகழ்வு பணியின் பிரகாரம் 13 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் அவை தடயவியல் போலீசாரால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி டி பிரதீபன் முன்னிலையில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாஸ்தவா, தடயவியல் போலீசார் உள்ளிட்டவர்களால் இந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. தென் மாகாணத்தில் பாதாள குழுக்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. தினமும் அவர்களுக்குள் மோதல் இடம்பெற்று கொலைகள் இடம்பெற்று வருகின்றன. இவர்களை கட்டுப்படுத்துவதற்காக, கொலையாளிகளை கைது செய்வதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் களத்தில் குதித்துள்ளனர். அவர்களுக்கு பயந்து தென் மாகாணத்தைச் சேர்ந்த அதிகமான பாதாள குழுவினர் கொழும்புக்கு தப்பி சென்றுள்ளதாக போலீஸ் தகவல்கள் கூறுகின்றன. புதிய தொழிலாளர் சட்டத்தின் கீழ் 180 நாட்கள் பணிபுரியும் ஒவ்வொரு ஊழியருக்கும் அரை மாத பணிக்கொடை வழங்கப்பட வேண்டும் என்று சட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் ஆணையக்கார தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள 5 வருட சேவை மற்றும் 15 ஊழியர்களின் வரம்பை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நவீன தொழில் உலகிற்கேற்ற வகையில் தொழிலாளர் சட்ட முறைக்கான வரைவு சட்டம் மூலம் நேற்று பிற்பகல் தொழிலாளர் ஆலோசனை சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரத்த காயங்களுடன் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மாத்திரை திகொடை பிரதேசத்தில் இன்று அதிகாலை குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய கவிந்து பெர்னாண்டோ என்ற நபரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது வீட்டுக்கு முன்வீதியில் இருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நண்பர் ஒருவரின் வீட்டுக்கு நேற்று மாலை பஸ்ஸில் சென்றிருந்த குறித்த இளைஞர் இன்று அதிகாலை வீடு திரும்புவதாக பெற்றோரிடம் தெரிவித்திருந்தார் என்றே போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் அவர் தனது வீட்டுக்கு முன்வீதியில் இருந்து இன்று அதிகாலை 3 மணியளவில் இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வீதி விபத்தில் சிக்கி அவர் உயிரிழந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது தொடர்பில் பிரேத பரிசோதனையின் பின்னரே தெரியவரும் என்று கூறிய போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சர்ச்சைக்குரிய போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ இங்கிலாந்து சென்றுள்ளார். இலங்கையில் அவரின் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் குறித்து பல விசாரணைகள் இடம்பெறும் நிலையில் சிங்கப்பூரிலிருந்து அவர் இங்கிலாந்து சென்றுள்ளார். அடுத்த வாரம் அவர் இங்கிலாந்தில் ஆராதனை நிகழ்வு ஒன்றை நடத்தவுள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகங்களில் பதிவுகள் வெளியாகியுள்ளன. மதங்களுக்கு எதிரான கருத்துக்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பமாகியிருந்த நிலையில் அவர் மே மாதம் 16ஆம் தேதி சிங்கப்பூர் சென்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து 21ஆம் தேதி அவர் நேரலை நிகழ்வு ஒன்றில் தனது கருத்துக்களுக்கு மன்னிப்பு கோரியிருந்தார். தான் இலங்கைக்கு திரும்பி வருவேன் என்றும் அவர் தெரிவித்திருந்த போதிலும் அவர் திரும்பி வரவில்லை. எனினும் அவரது பிள்ளைகள், மனைவி ஜூன் 2ஆம் தேதி நாடு திரும்பினர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள போலீஸ் பேச்சாளர் போதகருக்கு எதிரான பயணத்தடை குடிவரவுத்துறை அதிகாரிகளிடம் கையளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குடிவரவுத்துறை அதிகாரிகளே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கைக்கு அவர் திரும்பினால் அவரை கைது செய்து சிஐடியினரிடம் ஒப்படைக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். பேருவளை தொடரோந்து நிலையத்திற்கும் அழுத்கம தொடரோந்து நிலையத்திற்கும் இடையிலான தொடரோந்து பாதை நாளை தினம் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கரையோர மார்க்கத்தின் பேருவளை தொடரோந்து நிலையத்திற்கும் அழுத்கம தொடரோந்து நிலையத்திற்கும் இடையிலுள்ள மசல தொடரோந்து கடவையின் திருத்தப் பணிகள் காரணமாக குறித்த வீதி நாளை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை மூடப்பட உள்ளது. அதன்படி இந்த மார்க்கம் மூடப்படும் காலப்பகுதியில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு தொடரோந்து திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. பொலிஸ்மா அதிபர் சந்தன விக்ரமரட்னவின் பதவிக்காலம் முடிந்து அவருக்கு வழங்கப்பட்ட கால நீடிப்பு முடிந்தும் 11 நாட்கள் ஆகின்றன. இன்னும் புதிய பொலிஸ்மா அதிபர் நியமிக்கப்படவில்லை. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக இப்படி பொலிஸ்மா அதிபர் ஒருவர் இல்லாமல் போலீஸ் திணைக்களம் இயங்குகின்றது. கடந்த 26 ஆம் தேதி சந்தன விக்ரமரட்ன ஓய்வு பெற்றுவிட்டார். அவரது பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டார். பிரியாவளி நிகழ்வு கூட அவருக்கு நடத்தப்படவில்லை. அடுத்த பொலிஸ்மா அதிபரை நியமிப்பதற்கு இன்னும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், இது தொடர்பில் போலீஸ் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் டான் அலஸ் ஜனாதிபதியை சந்தித்து உரையாடிய போதும் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை என்றும் தகவல்கள் கூறுகின்றன. பொலிஸ்மா அதிபருக்கு தகுதியான எவரும் சிபார் செய்யப்படாமையே இதற்கு காரணம் என்றும் அறிய முடிகின்றது. பரீட்சை திகதிகள் தொடர்பில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த சற்றுமுன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி கல்வி பொதுராதர சாதனதர மற்றும் உயர்தர பரீட்சைகள் இடம்பெறும் காலங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் கல்வி பொதுராதர உயர்தர பரீட்சைகள் இந்த ஆண்டின் இறுதியில் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்வி பொதுராதர சாதனதர பரீட்சைகள் 2024 ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிலும் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் இஷ்டத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக சில குழுக்கள் திட்டமிட்டு செயற்பட்டு வருவதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். குறிப்பிட்ட ஒரு குழு ஒன்று வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்து போராட்டத்தின் போது ராணுவம் மற்றும் போலீசாரை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பில் கண்டி அல்கடுவ பிரதேசத்தில் உள்ள பிரபல ஹோட்டலில் பயிற்சி பெற்றுள்ளமை தொடர்பான தகவல்களும் கிடைக்கப்பட்டுள்ளன. எமது நாட்டின் புலனாய்வு பிரிவு மிகுந்த பொறுப்புடன் செயற்பட்டு அண்மையில் அடிப்படைவாத அரசியல் கட்சியொன்றின் பிரதிநிதிகள் வடக்கில் உள்ள விகாரை ஒன்றுக்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்போம். உண்மையில் மக்கள் மத்தியில் எந்தவித மத பிரிவினைவாதமும் இல்லை. அடிப்படைவாத செயற்பாடுகள் கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதன் பின்னணியில் அரசியல்வாதிகளை காணப்படுகின்றார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. ஆவா குழுக்கள் பாதாள உலக குழுக்கள் என்பவற்றின் செயற்பாடுகள் கடந்த 2 மாதங்களாக அதிகரித்து காணப்பட்டது. எனினும் முப்படை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் ஒத்துழைப்புடன் இந்த செயற்பாடுகள் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் மிக ஆபத்தான பறவை என்று பெயரிடப்பட்டுள்ள 2 ஹாசோவரி பறவைகள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த பறவைகள் மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நேற்று முன்தினம் கட்டநாயக்க பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. தாய்லாந்திலிருந்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள குறித்த ஹாசோவரி பறவைகளை இன்னும் 1 மாதத்தின் பின்னர் பொதுமக்கள் பார்வையிட சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்று தெகுவளை மிருகக்காட்சி சாலை தெரிவித்துள்ளது. உலகின் 2வது பெரிய மற்றும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பறவை கூட்டத்தில் 9 மாதமான ஆண் ஹாசோவரி பறவையொன்றும் 2 பெண் ஹாசோவரி பறவைகளும் உள்ளதாக தெகுவளை மிருகக்காட்சி சாலையின் பிரதி பணிப்பாளர் திருச்சிகா மானவடுவ தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த பறவைகள் தற்போது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் அரசாங்கம் புதிய அளவுகோல் அறிமுகப்படுத்தும் வரையில் தொடரும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவே ராஜாங்க அமைச்சர் தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் அஸ்வசிப நலன்புரி உதவி திட்டத்தை நிறைவேற்றுவதில் எந்த மாற்றமும் இல்லை. இதேவேளை எங்களுக்கு 7,60,000 முறையீடுகள் மற்றும் 10,000 ஆட்சேபனைகள் கிடைத்துள்ளன. இதற்கமைய தேவைப்படுகின்ற உதவிகளை இலக்காக கொண்டு விரைவில் மதிப்பீடு செய்யப்படுவதுடன் வளங்களை சமமாக விநியோகிப்பதை உறுதி செய்யும் என்றும் தெரிவித்தார். தனியார் துறைக்கான கடன் வழங்கல் எதிர்வரும் காலத்தில் மீட்சி அடையும் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த பல மாதங்களாக தனியார் துறைக்கான கடன் வழங்கலில் குறைப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற நாணய கொள்கை மீளாய்வு தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மின்சாரம் தாக்கி கணவனும் மனைவியும் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள். இந்த சம்பவம் நேற்றவு கொழும்பு கொலன்னாவையில் இடம்பெற்றுள்ளது. படுக்கை அறையில் பழுதடைந்த மின் விசிறியை திருத்தும் போது இருவரும் மின்சாரம் தாக்கி சாவடைந்துள்ளனர். 71, 68 வயதுடைய வயோதிப தம்பதியரே இதன்போது உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கும் வீட்டு பணிப்பெண் தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் சடலங்களை மீட்டு வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைத்துள்ளனர். வீட்டு பணிப்பெண்ணிடம் வாக்குமூலத்தை பெற்ற போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள samugam media.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.